சேர்ந்தது. இன்னும் ஒரு சில்சிலாவின் மூலம் செய்யுதுனா ஹாஜா அதாவது எங்களுடைய குத்துபுல் நஜீத் ஷாஹுல் ஹமீத் அந்நாஹூரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்து சேர்ந்து அவர்களுடைய மஷாயிகுமார்கள் காமிலான ஷேகுமார்கள் முக்கத்தம்கள் ஹலீபாக்கள் அனைவர்களுக்குமே அந்த ஞானம் கிடைத்து இன்று வரையில் இருக்கிறது. இல்லாமல் இல்லை. சரியத்தை விட்டுவிட்டு ஹகீகத்தும் இல்லை, ஹகீகத்தை விட்டுவிட்டு சரியத்தும் இல்லை. ஆனால் வெறும் சரியத்திலே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் என்று மட்டும் நாங்கள் இருந்து விடுவோமே ஆனால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து எங்களுக்கு வர மாட்டாது, வர முடியாது. கல்பு திறப்பட வேண்டும், கல்புக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். விக்கிரின் மூலம் அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் பல அந்தஸ்துகளை கொடுக்கிறான். அந்த அந்தஸ்துகளில் நாவின் மூலம் செய்யக்கூடிய விக்கிரம் இருக்கிறது, கல்வின் மூலம் செய்யக்கூடிய விக்கிரம் இருக்கிறது. நா கல்பு இரண்டும் சேர்ந்து அல்லாஹுவை விக்கிரி செய்யும் பொழுது இவருடைய கல்பிலே அந்த விக்கிரு இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறது. நான் சொன்ன மாதிரி மண்ணிலிருந்து வந்தது, உடம்பை வளர்த்தது சாப்பாடு. அதே போல அல்லாஹ் ஊதிய ரூஹை வளர்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய விக்ரு தான் உதவும். அந்த விக்ரின் மூலம் கல்பை பக்குவப்படுத்த பக்குவப்படுத்த அந்த கல்வில் உள்ள ஒவ்வொரு திரையும் நீங்க ஆரம்பிக்கும். நமது கல்விக்கு உள்ளே அதாவது அபுல் ஹசன் அலியன் ஷாது அலி அல்லாஹு அவர்களுடைய மாபெரும் திருமீதிகளில் ஒருவர் ஒரு கவிதையாக பாடுகிறார்கள். குலூபில் ஆறு வீணலா உயூனு தரா மாலா யராஹும் நாமி ரூனா அல்லது தரா மாலா யுராலின் நாமிரீன் குலூபில் ஆறு வீண் ஆறு வீண்களுடைய கல்விகளுக்கு பல கண்கள் இருக்கின்றன, பல கண்கள் இருக்கின்றன. அந்த கண்கள் எல்லாம் தரா மாலா யராஹும் நாவிரூன் உலகத்திலே வெளி பார்வைகளை பார்க்கக்கூடிய அந்த கண்கள் பார்க்காதவைத்தான் பார்க்கும். வானத்துக்கு மேல உள்ளத்தையும் பார்க்கும், பூமிக்கு கீழே உள்ளத்தையும் பார்க்கும். யாரு? ஆரிவீன்களுடைய கல்வு. அப்படிப்பட்ட ஆரிவீன்களில் மகா ஆரிவீன் குத்துபுல்லத்தா ரோதுல்லாதம் முஹையுதீன் அப்துல் காதர் ஜீலானி ரவி அல்லான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்தும் பைன எதைய கல் கவாரீன் அந்தும் முடிஞ்சிங்களை பார்த்து சொன்னாங்க. அந்தும் பைன எதைய கல் கவாரீர் நீங்க எல்லாரும் இந்த முன்னிலையில வெறும் பளிங்கு போத்தல்களை போன்றவர்கள். அரா மாபிய மமாயிருக்கும் வாபசுரு மாபிய சொராயிருக்கும். உங்களுடைய கல்வில உள்ள ஊசலாட்டங்கள் என்னென்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களோட சிறுகள் உங்களோட ரகசியங்கள் அவ்வளவுமே உங்களோட நெஞ்ச கிழிச்சு கொண்டு சலை முள்ளு தோல் எல்லாத்தையும் கிழிச்சு கொண்டு என் கல்வி பார்வை உள்ளே பார்க்கிறது. வீட்டில் என்ன செய்வீங்க என்று கூட எனக்கு தெரியும். சையத் அஹமது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதன் வரும்பொழுது அவருடைய நெற்றியை பார்த்து சொல்வார்களாம், இவர் மோமினா காபிரா முஹ்சினா முத்தகியா மோமினாக மௌத்தாகுவாரா காபிராக மௌத்தாகுவாரா. அந்த தன்மையை அல்லாஹ் ஞானவான்களுக்கு கொடுத்தார். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தின் மூலமாகத்தான் வரும். மஹப்பத் இல்லை என்றால் அந்த வழி திறப்பட மாட்டாது. இதே போலதான் அபுல் ஹசன் அலி ஷாவுலி ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லவ் ஹுஜிபா அன்னி ரசூலுல்லாஹி தர்ஃபத ஐன் மா குன்து மின் ஜும்லத்தில் இஸ்லாமி ஜும்ரத் ஐன் மா அதத்து மினல் முஸ்லிமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே அல்ல விழிப்பிலே நான் ஒரு சக்கையால் அவர்களை பார்க்கவில்லை என்றால், கண் மூடி திறக்கும் அளவு அவர்களை நான் பார்க்கவில்லை என்றால் மூமின்கள் முஸ்லிம்களுடைய பட்டியலில் இருக்க மாட்டேன் என்ற ஈமானே போயிடும் என்று சொல்ற அளவுக்கு விழிப்பிலே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அருமை மகனார் ஒரு கடவை சாவுலி நாயகத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க, ரதி அல்லான்னு வாப்பா நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கனவுல கண்டேன், வெளிச்சத்தை கண்டேன், தெளிவாக கண்டேன் என்று எல்லாருடைய முன்னுக்கு வந்து வாப்பா கிட்ட சொல்றாங்க. வாப்பா புகழுவாங்கன்னு நினைச்சு கொண்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, மகனே நீ உண்மையான அபுல் ஹசனுடைய மகனாக இருந்தால் ஷாவுலி நாயகத்தினுடைய மகனாக இருந்தால் விழிப்புல காணோனும் கனவுல காண்றது கெட்டித்தனம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தின் மூலம் அவர்களை நெருக்கினார்கள். ஞானவான்கள் வலிமார்கள் அல்லாஹுவை நெருங்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே போய் சேரும் பொழுது உடம்பு அதே இடத்துல இருக்கும், ரூஹு தான் போகும்.
அது எப்படி போகும் எந்த மாதிரி போகும் அது குர்ஆனில் ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குது ஆதாரம் இல்லாமல் இல்லை இருக்குது என்ன கொஞ்சம் கூட நேரம் தந்தா எல்லாம் சொல்லிக்கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலாவை நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொருளையும் படைத்து நமக்கு காட்டி வைத்திருக்கிறார் இப்ப நீங்க வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறீங்க கேமராவில் போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கிறீங்க இந்த உடம்பு மட்டும்தான் படும் கல்பு படாது உடம்பு உள்ளுக்கு இருக்கிற முள்ளுகள் எலும்புகள் ஒன்றும் படாது ஆனா என்ன கொண்டு போய் ஒரு பலகையில சாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்படியே கஷ்ட ஒரு சத்தம் கொண்டு வர இன்னொரு மெஷின் இருக்குது எக்ஸ்ரே மெஷின் அதுல வெளிரங்கம் படாது உள்ளுக்கு தான் படும் இந்த எக்ஸ்ரே மெஷினுக்கு சிறுநீர் கழுக தெரியாத காதலிகள் கண்டுபிடித்த இந்த மெஷினுக்கு இவ்வளவு பவர் என்றால் ஞானவான்கள் மெய்ஞானிகள் அல்லாஹ்வை நெருங்கியவர்கள் கல்வி திறப்பட்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து இணைத்து அழுதழுதே கண்களில் ரத்த கண்ணீர் வடித்த மாபெரும் ஞானவான்களுடைய கல்விலிருந்து இன்னொரு எக்ஸ்ரே மெஷின் மாதிரி உள்ளுக்கு இருக்கிறத பார்க்கலாதா எக்ஸ்ரே மெஷினை விட மோசமானவர்களா யா முஹியத்தீன் என்று சொல்லலாமா கூடாது சிறுக்கு அல்லாஹ்வைத்தான் அழைக்க வேண்டும் என்ன யா முஹியத்தீன் சொல்லக்கூடாது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எந்த ஆயத்துகளிலும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு மூணு நாலு நாட்கள் இங்க நாங்க இருப்போம் அப்ப யாருக்காவது ஆதாரம் கிடைச்சா கொண்டு வந்து காட்டுங்க ஒரு லட்சம் தஃப்சீர்களை நீங்க பார்த்தாலும் குர்ஆன்ல எந்த ஆயத்திலையும் அல்லாஹ் தவிர இன்னொருவரை நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று வந்ததே இல்லை அல்லாஹோட சேர்த்து இன்னொருவரை வணங்க வேண்டாம் என்றுதான் வந்திருக்கிறது ஆனால் இவங்க தர்ஜமத்துல் குர்ஆனுக்கு நேரடி பொருள் எடுப்பதனால குர்ஆன்ல எதோ உன எதோ உன எதோ உன அழைக்க வேண்டாம் அழைக்க வேண்டாம் அழைக்க வேண்டாம் என்றுதான் குர்ஆன்ல வருது ஆனால் அதுக்குரிய சரியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா அழைக்க வேண்டாம் அல்ல வணங்க வேண்டாம் அன்னல் மசாஜிதலில்லா பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்குரியது சூரத்துல் ஜின் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபலா தஜூ அழைக்க வேண்டாம் மா அல்லாஹ் யஹதா அல்லாஹ்வோட சேர்த்து இன்னொருத்தரை நீங்க அழைக்க வேண்டாம் பள்ளிக்கு எல்லாரும் போற அல்லாஹ் அழைக்கிறதுக்கா பள்ளிக்கு போன நேரத்தில் இருந்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு சொல்லிட்டு வந்துடுவோமா அல்லாஹ் அக்பர் என்று சொல்றோம் நாலு ரக்காத்து தொழுறோம் சுபஹான ரப்பியல் ஆலா அப்படி அஞ்சு சொல்றோம் இதெல்லாம் அழைப்பா அழைக்கிறேன்னா என்ன யா அல்லாஹ் என்னை பாரு யா அல்லாஹ் என்னை காப்பாற்று இது அழைப்பு அப்ப அல்லாஹ் தஆலா சூரத்து ஜின்ல வானல் மசாஜிதல் இல்லா பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது ஃபலா தஃது மா அல்லாஹ் யஹதா அந்த பள்ளியில அல்லாஹ்வோட சேர்த்து இன்னொருத்தர கூப்பிட வேண்டாம் தஃப்சீர் எடுத்து பாருங்க எந்த தஃப்சீராவது ஃபலா தஃது ஐ ஃபலா தஅபுது அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க வேண்டாம் ஏன் தெரியுமா சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முந்தி லாத்து மனாத்து உஸ்ஸா இப்படி பல சிலைகளை அழைச்சி வணங்கினாங்க வணங்கினாங்க இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் வாய் தவறி சில கட்டங்கள் அந்த சிலைகளை ஞாபகம் வரும் அந்த சிலைகளை அழைச்சிருவாங்க கூப்பிட்டுருவாங்க சிலைகளை வணங்கிடுவாங்க நாங்க வணங்குவது அல்லாஹுவை அழைப்பது வழிமார்களை வணங்குவது அல்லாஹுவை அழைப்பது சஹாபாக்களை வணங்குவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவது ஷேகுமார்களை ஷேகுமார்களை நாங்கள் வணங்கவில்லை சஹாபாக்களை நாங்கள் வணங்கவில்லை வணக்கம் அல்லாஹ்வுக்குரியது மட்டும் எனவே அல்லாஹு தஆலா ஃபலா தஜூ எதோன மின் ஹைரி மின் தூன் இல்லாஹி எதோன மின் தூன் இல்லாஹி அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைப்பாங்க அழைப்பாங்கன்னு வார அவ்வளவு குர்ஆன் ஆயத்தையும் எழுதி இப்ப எத்தனையோ புக் வருது அல்லாஹ் மட்டும்தான் கேட்கணும் யாருக்கிட்டையும் கேட்க கூடாது ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கொடுத்த விளக்கம் வணங்க வேண்டாம் சரி இப்ப அந்த சபபு நுசூல்ல பார்க்கும்போது அந்த சூரத்துல் ஜின்ல வந்த அந்த ஆயத்துக்கு சஹாபாக்கள் இப்படி அவங்களோட பழைய அந்த சிலைகளை நினைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நீங்க இப்ப முஸ்லிம்களாக மாறியதன் பின்பு அல்லாஹை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆயத்தே வந்தது அதை கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் போட்டு அப்படி வந்திருக்கிறது இப்படி வந்திருக்கு
மஸ்ஜித் என்றெல்லாம்.